கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிலே 23. சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் முதல் வசனமும் கடைசி வசனமும் ஒன்றாயிருக்கிறது. துதியை எப்பொழுதும் கிருபை தொடருவதை குறித்த ஒரு சான்றாக இந்த வசனங்கள் அமைந்திருக்கிறது. நீங்கள் துதியை ஏறெடுக்க ஏறெடுக்க கிருபை உங்களை தொடரும், கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், கிருபை உங்களை பலப்படுத்தும், கிருபை உங்களை உயர்த்தி வாழ வைக்கும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கவனிப்போம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்று தேவன் அற்பமானவைகளை ஆச்சரியமானவைகளாக தேவன் மாற்றப் போகிறார். சாதாரணமானவைகளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை தேவன் இன்னைக்கு செய்ய போகிறார். நான் வேதத்திலே இருந்து வெவ்வேறான 3 சம்பவங்களை வைத்து இந்த வசனத்தை திருஷ்டாந்தப்படுத்தும்படி விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, சாய்ந்து போன 12 கற்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யோசுவா 4:1-3 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் யோசுவாவோட பேசி அவர் ஒரு 12 கற்களை குறித்து அவனுக்கு விவரிக்கிறார். அந்த 12 கற்கள் என்ன கற்கள் என்று சொன்னால், ஒரு பாய்ந்து ஓடுகிற நதியிலே, ஒரு பாய்ந்து ஓடுகிற ஆறிலே, அந்த ஆற்றின் குறுக்கே சில கற்களை நிறுத்தி, தூண்களாய் நிறுத்தி வைப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், ஒரு தடுப்பணையை போல. அந்த கற்கள் அந்த ஆற்றிலே, பாய்ந்து ஓடுகிற அந்த ஆற்றிலே சிலவற்றை தடுத்து நிறுத்தும்படிக்கு தடுப்பணையாய் ஏற்படுத்தப்படுகிற கற்கள். ஆனால் இந்த ஆற்றின் வெள்ளம், அதாவது அதிவேகத்தில் வருகிறபடினாலே, அந்த வேகத்தை தாங்க கூடாதபடிக்கு இவைகள் சாய்ந்து போகிற கற்கள், புறவாகித்து வருகிற ஆற்றின் வேகத்திலே சாய்ந்து போன கற்கள். அப்படி சாய்ந்து போன கற்கள் ஆழத்திலே அது புதைந்து போய் கிடந்தது. ஒருவருடைய கண்களுக்கும் அது தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அதை பார்த்து யோசுவாவை அழைத்து சொன்னார், இங்கே 12 கற்கள் இருக்கிறது, எனவே 12 பேரை ஆயத்தப்படுத்தி அந்த விழுந்து போன கற்களை, அந்த சாய்ந்து போன கற்களை எடுத்து சுமந்து அதை கூடாரத்துக்கு அருகே நீங்கள் சாட்சியின் தூணாக நிறுத்துங்கள் என்று சொன்னார். இது உண்மையில் ஆச்சரியமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சாய்ந்து போனவைகள், அந்த வேகத்தை தாங்க கூடாமல் நிற்க முடியாமல் சாய்ந்து போன கற்கள். என கேட்கும் தேவ ஜனமே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாய்ந்து போன ஒரு கல்லாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியின் தூணாய் நிறுத்துகிறார். இது ஆச்சரியமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக சிறியவைகளான 5 கூழாங்கற்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். 1 Samuel 17:40 வசனத்தை கவனிக்கும் பொழுது, ஆற்றின் வேகத்திலே அலை மோதி அங்கும் இங்குமாக புரண்டு அதனாலே உருவாக்கப்பட்ட சிறிய கற்கள். கவனித்து பாருங்கள், இவைகள் ஆற்றின் படுக்கையிலே அடையாளம் இல்லாமல் கிடக்கின்றன. ஆனால் தேவ தீர்மானத்தை கவனியுங்கள். தேவன் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவனை அனுப்புகிறார். அவன் இந்த அடையாளம் இல்லாமல் கிடக்கும் இந்த கற்களை அவன் எடுத்து அதை தன்னுடைய அடைப்பையிலே வைத்து அவைகளை வெற்றியின் ஆயுதங்களாக மாற்றுகிறான். எதிராக நிற்கிற ஒரு கோலியாத் ஒருவேளை பலவானாக இருக்கலாம், ஆனால் அவன் கண்களுக்கு இவைகள் மறைவாய் இருந்தது. கோலியாத்தை எதிர்த்து தாவீது வரும் பொழுது கோலியாத் கேட்கிறான், நீ என்னை தடிகளோடு எதிர்த்து வருவதற்கு நான் நாயா என்று கேட்கிறான். அப்படி என்று சொன்னால், அவன் அடைப்பையிலே மறைத்து வைத்திருந்த அந்த ஆயுதங்களை கோலியாத் பார்க்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எனவே ஆற்றின் படுக்கையில் அடையாளம் இல்லாமல் கிடந்த சிறிய கற்களை ஆண்டவர் இப்பொழுது வெற்றியின் ஆயுதமாய் பயன்படுத்துகிறார். இது ஆச்சரியமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9 அதில் 53 வசனத்தை பார்க்கும் பொழுது, சிதறி போன சத்துவமற்ற இந்திர கல்லின் ஒரு துண்டை அங்கே நம்ம பார்க்கிறோம். அதை கவனித்து பார்க்கும் பொழுது, அந்த
அந்த எந்திர துண்டு, உடைந்து போன அந்த எந்திர துண்டு, அதை எடுத்து தேப்பேசில் இருக்கிற அந்த பெண் அபிமெலேக்கு என்னும் அந்த யுத்த வீரனை ஜெயித்து விட்டாள். அபிமெலேக்கு என்று ஒரு செல்ஃப் டிக்ளேர்ட் கிங், அவனே தன்னை ராஜாவாக்கி கொண்டானே, அவனை ஜெயித்து விட்டால். இது வேத சத்தியம் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த நாட்களிலே, பூர்வ நாட்களிலே, அவர்கள் ஒரு ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு ஊரிலே ஒரு எந்திர கல் என்று ஒன்று பெரிய கல் இருக்கும். அந்த கல் உதவாமற் போகும் போது, அது உதவாமற் போகும் பொழுது அது இடத்தை அடைக்காதபடிக்கு அது உடைத்து எரியப்படுகிறது. அது ஆற்றின் ஓரத்திலே உடைத்து எரியப்படும். அப்படிப்பட்ட எந்திர கல்லின் ஒரு துண்டு, அதை கொண்டு தேவன் மகத்துவமான கிரிகளை செய்தது ஆச்சரியமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சாய்ந்து போன கற்களாய் இருக்கலாம், அதை சாட்சியின் தூண்களாய் தேவன் நிறுத்துகிறார். சிறியவைகள் என்று எண்ணப்பட்ட கூழாங்கற்களாய் இருக்கலாம், ஆனால் வெற்றியின் ஆயுதமாக தேவன் மாற்றுகிறார். சத்துவமற்று சிதறி போன எந்திர கல்லை கொண்டும் தேவன் ஒரு பெரிய சாதனையை படைத்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இன்றைக்கு வார்த்தை கவனிங்கள், அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் பார்வையிலே எவைகள் அற்பமாக இருக்கிறதோ அவைகளை கொண்டே தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். ஒருவேளை உங்களை மற்றவர்கள் அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்கிறேன், தேவன் உங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். சங்கீதம் 118:23, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.